சிவாய நம திருச்சிற்றம்பலம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. எல்லாமல்ல என்னுடைய குருநாதர் பாதார் விந்தங்களை சரணடைந்து சத்குரு பாதார விந்தையோ சரணார விந்தியாபியா நம. அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசனுடைய முதற்கண் நமஸ்காரங்கள். அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குலதெய்வத்தின் சாபத்தில் இருந்து விடுபடுவது எப்படி. குலதெய்வத்தின் சாபத்திலிருந்து விடுபடுவது எப்படி, இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த குலதெய்வத்தினுடைய சாபத்திலிருந்து விடுபடுவதற்கு முன்னதாக முதல்ல நம்ம எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் குலதெய்வம் எது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய என்னிடத்துல ஜாதகத்துக்கு வரக்கூடிய ஒரு 10 பேர் வந்தாங்கன்னு சொன்னாக்கா அதில் ஒருத்தர் 2 பேர் எங்களுக்கு வந்து குலதெய்வம் தெரியல சாமி, ஏம்மா உங்கள் மாமனார்கிட்ட கேட்கலையா, உங்கள் மாமியார்கிட்ட கேட்கலையா, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவங்க இல்லையா இருந்தாங்க சாமி, ஆனால் அவங்க வந்து சொல்லலை எனக்கு தெரியாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குடும்பத்தில் தொடர்ந்து சில இடர்பாடுகள் ஏற்பட்டு தொடர்ந்து கஷ்டங்கள் வறுமைகள் அப்படியே வரும்போது குலதெய்வத்தை தேடும்படியாக நிர்பந்தத்திற்கு ஆளாகிறாங்க. எப்போ ஒரு துன்பம்னு ஏற்படுதோ அப்போ தான் அவங்க வந்து தெய்வத்தையே தேட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நோய் வந்தால் ஆஸ்பத்திரிக்கு போவோம், முன்னாடியே ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கிறது இல்லை, வருமுன் காப்போங்கிறது இல்லை. நோய் வந்ததுக்கு அப்புறம் அப்புறமா கிளம்பி ட்ரெஸ் பண்ணிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனால் போகிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான், மனப்பக்குவத்தில் தான், மனநிலையில் தான் இன்றைக்கி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் எப்படி இருக்கணும், முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதான் உண்மையான ஆரோக்கியமான விஷயம், அதை யாரும் நினைக்கிறதில்ல. சரி, இப்போது முதல்ல குலதெய்வம் தெரியணும். குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன். குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்வது, எந்த தெய்வத்தை வணங்குவது, குலதெய்வத்தை அறிந்து கொள்வது எப்படி, இந்த விஷயங்களையெல்லாம் ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன். அதை வந்து அங்கே அந்த பதிவில் பாருங்கள், செக் பண்ணுங்கள். ரைட்டு, இப்போது குலதெய்வம் தெரிஞ்சு போச்சு, மாமனார் மாமியார் வழி காமிச்சிருக்காங்க, உங்கள் குடும்பத்தில் முன்னோர்களும் வழி காமிச்சிருக்காங்க, ஆனாலும் கூட உங்களால் அந்த குலதெய்வ வழிபாடு நீங்கள் நான் சரிவர செய்யலை, நான் வந்து அப்ராடில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் போக முடியல, அங்கே எனக்கு யாரும் ஊரில் சொந்தக்காரங்க இல்லை, இல்லைனா அங்கே சொந்தக்காரங்க இருக்காங்க, நான் உங்களுக்கு மாதம் மாதம் இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை பணம் அனுப்பிவிடுவேன், வரி மட்டும் கட்டிவிடுவேன், இப்படிலாம் கதை சொன்னீங்கனாக்கா இதனாலெல்லாமும் அங்கே வந்து இடர்பாடுகள் ஏற்படும். இதிலிருந்து நான் எப்படி விடுபடுவது, இதுதான் இன்றைக்கி பதில். இந்த விஷயத்தை தான், இதிலேருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக அதில் வந்து முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குலதெய்வம் பொதுவாகவே குலத்தை காப்பது தான் குலதெய்வம். எந்த ஒரு சாமியும் நம்மளை வந்து சபிக்காது, எந்த ஒரு சாமியும் நம்மளை வந்து திட்டாது. குலத்தை காப்பது மட்டுமே குலதெய்வத்தின் வேலை. குலதெய்வம் என்பது வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய பித்ருக்கள், நம்முடைய பிதுரு தேவதைகள் தான் நம்மளுடைய குலதெய்வம் அப்படின்னு நான் பல முறை உங்களுக்கு எல்லா பதிவிலையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறேன்.
பிதுர் கர்மா அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது, அதிலே நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இதெல்லாம் மறுபதிவு கூட செய்வதற்கு உங்களுக்காக காத்திருக்கிறேன். அப்போ குலதெய்வம் என்பது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டிகள் இவங்க தான் குலதெய்வம். சரி, இப்போது தொடர்ந்து சாபம் எப்போ வரும் அப்படின்னு, குலதெய்வ சாபம்ன்றது எப்போ வரும், அந்த ஒரு தெய்வம்னு இருந்து நம்மை காக்கக்கூடிய தெய்வமாக இருந்து அதை நாம் போற்றி வழிபாடு செய்யலை, அந்த தெய்வத்தை நாம் பட்டினி போட்டுட்டோம், கவனிக்கலை, இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால்தான் நமக்கு என்ன வரும், சாபம் என்பதே வரும். அப்போது ஒழுங்காக செய்கிறவங்களுக்கு இந்த பதிவு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நான் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறேன், நான் தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வழிபாடு செய்கிறன்றவங்களுக்கு நான் இந்த சாபத்தை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த குலதெய்வ சாபம் என்பது முதல்ல உங்களுக்கு என்ன தெய்வம்னு தெரியணும், அப்போ தான் அந்த தெய்வத்திற்கு ஏற்றாற் போல சாந்தி பரிகாரம் செய்து கொள்ள முடியும். உதாரணமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும், ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கும், ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். நிறைய பேருக்கு முனீஸ்வரன் சாமி வந்து, முனீஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்து குலதெய்வமாக இருக்கும். ஆனால் அந்த முனீஸ்வரன்லே பால் முனீஸ்வரன் ஒருத்தர் இருக்காங்க. பால் முனீஸ்வரன்றது யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சைவ அசைவ பிரியர்களை போல இந்த வெறும் முனீஸ்வரனை கும்பிடக்கூடியவங்க அசைவம்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. இன்னும் உதாரணமாக சொல்லலாம், அந்த சுருட்டு அது போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட வச்சு மாமிசம் வச்சு வந்து படையல் பண்ணுவாங்க. ஆனால் பால் முனீஸ்வரன் அப்படிங்கிற முனீஸ்வரருக்கு வெறும் சைவம் மட்டும்தான், சுண்டல் வேர்க்கடலை அந்த மாதிரி தானியங்களையும் நைவேத்தியங்களை மட்டும்தான் நைவேத்தியமாக செய்வாங்க, அன்னத்தை மட்டும்தான் நைவேத்தியமாக செய்வாங்க. அவர்கள் வந்து அசைவம், பால் முனீஸ்வரனுக்கு அசைவம் கிடையாது. அதே முனீஸ்வரன் சில பேர் ஆலயம் சென்று வழிபாடு செய்வார்கள், சில பேர் அன்னைக்கு மட்டும் ஒரு ஊருக்கு எல்லையில் போயிட்டு ஒரு மரத்தடியில் மூணு கல் நட்டு பூஜை பண்ணுவாங்க, சில பேர் வீட்டிலே ஒரு வேப்ப மரம் வளர்த்து இந்த வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு மூணு கல் நட்டு வழிபாடு செய்வார்கள். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு ஒரு குடும்பத்திற்கும் உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கும், உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கும், உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கும். அதை எந்த காரணம் கொண்டும் நீங்கள் மாற்றக்கூடாது. அதை எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் பழக்க வழக்கத்தை நீங்கள் மாற்றக்கூடாது, அப்படி மாற்றுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை, அப்படி மாற்றினாலே முதல் சாபம் அங்கே வந்து சேரும். இது முதல்ல அடிப்படையில் தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து மரத்துக்கீழே கல் நட்டு தான் சாமி கும்பிட்றது பழக்கம், எங்கள் வீட்டில் இடம் இல்லை சாமி, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா அதுலேருந்து நான் வந்து அப்படியே சாமி ரூமில் விளக்கேற்றிக்கிறேன் அப்படின்னா நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது, இது வந்து ஃபஸ்ட்டு ரூல், சரியா? இதனாலும் இதனாலலாம் சாபம்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல வரும். ரெண்டாவது, குலதெய்வம் தெரிஞ்சிருந்தோம், ஏதேனும் ஒரு காரணங்களை சொல்லி அதை குலதெய்வ பூஜையை வழிபாடு செய்யாமல் இருப்பது அவங்கள வந்து காக்க வைக்கிறது, தெய்வத்தை வந்து காக்க வைக்கிறது, தெய்வத்தை ஏமாற்றுவது இரண்டாவது சாபமாக அமையும். சரி, அடுத்ததாக தோஷ காலங்களில் உங்கள் வீட்டில் ஒரு தீட்டு இருக்குது, அந்த தீட்டு காலங்களில் அல்லது தீட்டு காலங்களில் பூஜை பண்ணிடுறதோ அல்லது தீட்டு உள்ளவங்கள அந்த பூஜையில் சேர்த்துக்கிறதோ அல்லது தீட்டு உள்ள பெண்கள் அந்த இடத்த தீண்டுவதோ, இதனாலவும் ஒரு குலதெய்வ சாபம் வரும், சரியா? சரி, இந்த மாதிரி பல காரணங்களாலே, இதை போல பல காரணங்களாலே இந்த குலதெய்வ சாபங்கள் ஏற்படுகிறது.
இப்போ இதுலேருந்து எப்படி நம்ம நிவர்த்தி ஆகணும், விடுபடணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல அதுக்கு என்ன தெரியணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு யார் குலதெய்வம்னு தெரியணும். முனீஸ்வரனை உதாரணத்துக்கு முனீஸ்வரன் சொல்லியிருக்கேன். சில பேருக்கு சப்தகன்னிமார்களாக இருப்பாங்க, கன்னி தேவதைகளாக இருக்கும், நாக தேவதைகளாக இருக்கும், சுழலமான சாமியாக இருக்கும், அஜனாராக இருக்கும், கருப்பசாமியாக இருக்கும், உபரி சுயமுலிங்க சுவாமியாக இருக்கலாம், ஐயாவழி சுவாமியாக இருக்கலாம், சாஸ்தாபா இருக்கலாம், ஏனைய தெய்வங்கள். இன்னும் இதுக்கப்புறம் பிரதானமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், சிவபெருமான், இவ அம்பாள், இதில் நிறைய அம்பாள் சொன்னால் நிறைய சொல்லலாம், பச்சைவாழி அம்மன், செங்கேணி அம்மன், ரேணுகா அம்மன் அப்படின்னு நிறைய அம்மன் தேவதைகள்லாம் இருக்காங்க. இப்போது சாபங்கள் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல பிரசன்னந்தான் பார்க்க முடியும். பிரசன்னம் பார்த்தா மட்டும்தான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து தலைமுறை தலைமுறையாக இந்த குலதெய்வ வழிபாடு விடுபட்டு இருக்குமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் அது தெரிஞ்சிடும். சரியா, குரு வந்து கெட்டு போயிருப்பார். ஜாதகத்தில் குரு அசுப இடத்தில் 6-12 அமர்ந்தாலோ அல்லது பாதகாதிபதியோடு மாரகாதிபதியோடு சேர்ந்தாலோ அல்லது அசுப கிரகத்தோடு ராகுகேதுவோடு சேர்ந்து பகை வீட்டில் அமர்ந்திருந்து எப்படி பார்த்தாலும் குரு கெட்டு போயிருந்தா குலதெய்வம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். இது வந்து எப்போ தெரியும்னா, நீங்கள் 2 தலைமுறையாக 3 தலைமுறையாக செய்யலை அப்படின்னா தான் அந்த குலதெய்வனுடைய கடுமையான தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒருவேளை இப்போ தான் உங்கள் ஜெனரேஷன் தான் நீங்கள் தலையை எடுத்து அதுக்கப்புறம் தான் குலதெய்வ பூஜை வழிபாடு நிப்பாட்டிருக்குன்னா அது ஜாதகத்தில் தெரியாது. அப்போது பிரசன்ன மார்க்கத்தில் தான் தற்கால பிரசன்னத்தம், இந்த காலத்தில் அந்த நேரத்துக்கு போடக்கூடியது தற்கால பிரசன்னம், அதுக்கு தான் பிரசன்ன முறைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பிரசன்ன மார்க்கத்தில் அப்போது குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கா, குலதெய்வம் எப்படிப்பட்டது, அது உக்ரமான தெய்வமா சாந்தமான தெய்வமா அப்படின்னு எல்லாமே பிரசன்ன மார்க்கத்தில் நாம் கண்டுபிடிச்சி, அது சாபம் இருக்கா, குலதெய்வத்துடைய அனுகூலம் இருக்கா, இதையெல்லாம் வந்து நாம் கண்டுபிடிச்சி அப்போ தான் அதை வந்து சொல்ல முடியும். சரி, இப்போ எல்லாருக்கும் ஒரு ஜென்ரல் பாயிண்ட்டு சொல்கிறேன். ஏன்னா ஒரு குடான கொடி பக்த குடிகள் இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமி இருக்கும்னு சொல்லிட்டேன் நான். ஆகையினால தனிப்பட்ட ஒரு ஒரு சாமிக்கும் சொல்லிகிட்டே போனால் லிஸ்ட்டு போட்டுன்னே போகணும். இப்போ விஷயத்துக்கு மட்டும் நான் ஒரு ஜென்ரல் பாயிண்ட்டை சொல்கிறேன், காமனான விஷயத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் தெய்வத்தை சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு என்ன பிராயச்சித்தம், ஏன்னா அந்த தெய்வம்னா அந்த தெய்வத்துக்கு ஏற்றாற்போல பிராயச்சித்த பரிகாரங்களே செய்யணும். ரேணுகா அம்மன்னா அந்த அம்மனுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும், சப்தகன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும், முனீஸ்வரன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும், சுடலமான சாமி, அய்யனார் சாமி, கருப்பண்ண சாமி இவங்களுக்கெல்லாம் வேறு மாதிரி செய்யணும். அதனால் உங்கள் குலதெய்வம் என்னென்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பண்ணலாம். அப்போ எல்லாருக்கும் காமனாக ஒரு பிராயச்சித்தம், எது குலதெய்வ சா விடுபட்டு ரொம்ப நாள் சாமி கும்பிட்டாச்சு பண்ண முடியலன்னா, முதல்ல உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை அரிசி மாவிலே எழுதி 3 தீபங்களை 2 கார்னர் ப்ளஸ் 1 சென்டர் பாயிண்ட், அந்த பேர் எழுதுறீங்க இல்லையா, சாமியுடைய பேர் எழுதுறீங்க இல்லையா, அது இப்போ உங்களுக்கு வந்து சப்தகன்னிகள் வந்து நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்குன்னு வச்சுக்கோமா, மனப்பாக்கம் அருள்மிகு, அது ஊரையும் சேர்த்து எழுதணும். அதில் அதுதான் விஷயம். எப்பயுமே உங்கள் பேர் வந்து ஒரு கதிரேசன் வச்சுக்கோங்களேன், விழுப்புரம் உங்கள் ஊர் சொந்த ஊர் விழுப்புரம்னு வச்சுக்கோங்க, இல்லை பாண்டிச்சேரின்னு வச்சுக்கோங்க, பாண்டிய கதிரேசன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியாமலே ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் உங்கள் மனசெல்லாம் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த குலதெய்வத்தின் பேரை எழுதுகின்ற பொழுது அந்த குலதெய்வம் எந்த ஊரில் இருக்கோ அந்த கிராமத்து பேரை எழுதி, உதாரணத்துக்கு சென்னைன்னு வச்சுக்கோங்களேன், சென்னை அருள்மிகு ஸ்ரீ சப்தகன்னிமார் துணை அப்படின்னா, இப்போ கன்னிமார்னு சொன்ன கன்னி தேவதைலாம் இப்போ செங்கல்பட்டு பக்கத்தில் மணப்பாக்கம் கண்ணியமன் தான் அதிகமாக, பணப்பாக்கம் கண்ணியமன் தான் அதிகமான ஃபேமஸ்ஸு, நிறைய குடும்பங்களுக்கு அது குலதெய்வமாக இருக்கிறாங்க அந்த அம்மா. அப்போது அருள்மிகு பணப்பாக்கம் கண்ணியம்மன் துணை அப்படின்னு எழுதணும். இங்கே எப்படி இருந்து தொடங்கணும், தெற்கில் தொடங்கி வடக்கில் முடியணும், தெற்கில் தொடங்கி எழுத்து வடக்கில் முடியணும், கிழக்கு திசையை அதான் நம்ம மேற்கு நோக்கி நிற்போம், சாமி கிழக்கை பார்த்து இருக்கோம். அப்போது
அந்த ஊரில் தொடங்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு அகல் விளக்கு, முடியில் ஒரு அகல் விளக்கு, நடுவில் ஒரு அகல் விளக்கு. அந்த அகல் விளக்குக்கு அடியில் ஏதேனும் ஒரு ஆசனம், சாதாரணமாக ஒரு வாழையிலை விட்டு சின்னதாக ஒரு சிம்பின்னு சொல்லுவாங்க, வாழையிலை சின்னதாக கிழிச்சி வாழையிலை வச்சு அதில் ரெண்டு பச்சரிசியை பரப்பி, அப்படி இல்லைன்னா நெல் இருந்தால் ரொம்ப உசிதமானது, நெல் இருக்குமே ஆனால் அது ரொம்ப நல்லது. பச்சரிசி நல்லா இருக்கணும், புழுங்கலரிசி நல்லா, அதாவது வேக வச்சதாக இருக்கக்கூடாது, தூய்மையான கதிரிலேருந்து பறித்து அப்படியே எட்டுனது தான் இருக்கணும். அதை வந்து வேக வச்சுட்டாங்கன்னா அதுதான் புழுங்கலரிசி, அதனால் அது தேவையில்லை. இப்போ பச்சரிசி நல்லா இருக்கணும், அது உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லணும், பச்சை நெல் இல்லைனாக்கா பச்சரிசி அந்த இலை மேலே பரப்பி அதில் வந்து நான்கு பொட்டு வைக்கணும். எதுக்கு? அகல் விளக்குக்கு. எத்தனை பொட்டு? நான்கு திசை இல்லையா, அதாவது உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் நான்கு திசையில் எந்த திசையில் இருந்தாலும் காற்று ரட்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் அந்த அகல் விளக்குக்கு நாலு பொட்டு வைக்க, நாலு திசைக்கு நாலு பொட்டு வைக்கணும். சில பேர் மொத்தப்படியில் தானே சாமி இருக்கணும், மூணு பொட்டு தானே வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் அந்த அகல் விளக்கு நாலு பொட்டு வைக்கணும். அந்த மூணு விளக்கும் ஆசனம் அப்படின்னு சொல்லி, எப்படி நம்ம கீழே பூஜையில் உட்காரும்போது ஒரு மனை போட்டு உட்காரமோ வெறும் தரையில் உட்காரக்கூடாதோ, அதுபோல் அந்த தீபத்துக்கு ஒரு ஆசனம் போட்டு பச்சரிசி போட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கு தீபம் போட்டு நாலு பொட்டு வச்சு தூய்மையான நல்லெண்ணெய், உண்மையான செக்கெண்ணெய் தயவு செய்து. சாமி உங்கள்கிட்ட வந்து எனக்கு விளக்கேற்றுன்னு கேட்கல, புரியுதா? சாமி உங்கள்கிட்ட வந்து விளக்கேற்றுன்னு சொல்லலை, கேட்கல. நானும் உங்களை நீங்கள் போய் விளக்கேற்றுங்கம்மான்னு நானும் உங்களை சொல்லலை. உங்கள் தேவைக்கு நீங்கள் இந்த விளக்கை ஏற்றுறீங்க. அதை செய்வன திருந்தச்செய், அந்த வார்த்தைக்கு எனங்க தயவு செய்து கலப்படை எண்ணெய், கம்மியான எண்ணெய்லாம் வாங்கிடாதீங்க, தூய்மையான நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வாங்கி பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றி வச்சு உங்கள் குலதெய்வத்தை பேரை சொல்லி, இந்த மாதிரி தெய்வ அனுகூலம் உங்கள் வீட்டில் குடும்பத்தில் குறைஞ்சி இருக்குது, ஆகையினால ஒரு முகூர்த்தம் ஒரு நாளை முடிவு பண்ணி இந்த நாளில் இதுவரையிலும் விடுபட்ட எல்லா குலதெய்வ வழிபாட்டையும் நாங்கள் வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடுறோம், எங்களுக்கு எப்பொழுதும் போல் எங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றணும், குலவிளக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி தொடர்ந்து ஒன்பது நாட்கள் ஏற்ற வேண்டும். அப்போது அந்த ஒன்பது நாட்களில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சகுனம், ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கன்னி பொண்ணு வரலாம் வீட்டுக்கு, இல்லை ஒரு சுமங்கலி வரலாம், ஆண் தெய்வமாக இருந்தால் அதுக்கு ஏற்றாறு போல் ஒரு சிவனடியார் வரலாம், சிவனாக இருந்தால் முருகப்பெருமானாக இருந்தால் அதுக்கு ஏற்ற போல் ஒரு வேத பிராமணன் வரலாம், இது போல் ஏதேனும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்படி வந்ததுன்னா தெய்வ சங்கல்பம் கிடைச்சது, சாபம் நீங்கியது என்று அர்த்தம். இது நடந்ததுன்னா நீங்கள் தாராளமாக, அப்போ கூட சாபம் நீங்கியது, நாம் தொடர்ந்து வழிபாடு செய்ய ஆரம்பித்தோன்னா இனிமேல் நாம் தப்பு பண்ணக்கூடாது, வழிபாடு நிறுத்தக்கூடாதுங்கிற விஷயத்தை அந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு எளிமையான வழி, ஆனாலும் இது போருமா அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியலங்கிறதுக்காக ஒரு ஜென்ரலான விஷயத்த சொல்லியிருக்கேன். ஆனால் இதை தாண்டி இதுவரையிலும் எத்தனை வருஷமாக நீங்கள் விடுபட்டிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் ஒரு பிராய சித்தம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத உங்கள் குலதெய்வம் என்ன என்பதை கண்டறிந்த பிறகு தான் நாம் வந்து அதை சொல்ல முடியும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் இது போல் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மேலும் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி, நமஸ்காரம், வாழ்க வளமுடன்.